நீதியின் பலன். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாலவயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். மனுஷன் மீட்கப்படும் போது தேவன் அவனுடைய நீதியின் பலனை அவனுக்கு கொடுப்பார். அவனுடைய வியாதி குணமாகும். வியாதியாயிருக்கிற மனுஷன் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். தேவன் அவனுடைய ஆத்மாவை மீட்க வேண்டும். அப்போது அவனுடைய சரீரத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அவனை விட்டு வியாதி நீங்கும். அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். அவன் வியாதி நீங்கி ஆரோக்கியம் பெறுவான். வியாதியஸ்தர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது அவர்களுடைய வியாதிகள் எல்லாம் குணமாகும் என்னும் உத்தரவாதம் எதுவும் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. அவனுடைய ஆத்ம வியாதி குணமடையும். அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். அதோடு சேர்ந்து பல சமயங்களில் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவரின் சரீர வியாதியும் குணமடையும். நம்முடைய சரீர வியாதி குணமடைவது தேவனுடைய சுத்த கிருபை. நம்முடைய பாவங்கள் மீட்கப்படுவதினால் தேவன் தம்முடைய இரக்கத்தினால் நம்முடைய சரீர வியாதியை குணப்படுத்தி நமக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார். மனுஷருடைய பாவத்திற்கு மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் முழுமையாக மீட்கப்படுகிறான். பாவத்தின் சாபம் எதுவும் அவனிடத்தில் காணப்படாது. அப்போது அவன் தன்னுடைய வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவனுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். வாலிப நாட்களில் அவனுக்கு இருந்த சௌந்தரியமும் பலமும் அவனுக்கு திரும்ப கிடைக்கும். ரட்சிக்கப்பட்டவருடைய சரீர வியாதி குணமடைவதோடு அவருடைய ஆத்மாவிலும் சமாதானம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டவர் தான் இழந்து போன சமாதானத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்வார். வியாதியஸ்தர் தேவபக்தி உள்ளவராக மாறும்போது அவர் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறார். அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர் மேல் பிரியமாகிறார். தம்முடைய சமூகத்தை அவர் கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுக்கிறார். நம்முடைய மனந்திரும்புதல் உண்மையாய் இருக்கும்போது நமக்கு கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாம் இழந்து போன தேவனுடைய கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம். உலக பிரகாரமான சந்தோஷத்தை விட ஆவிக்குரிய சந்தோஷமே மெய்யான சந்தோஷம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். சங்கீதம் 4:5-8.